தேங்க்யூ இந்த வீடியோவில் கிவ்வேக்கான எயித்து கொஷின் கேட்க போகிறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஜுமாஞ்சி வீடியோ இது அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் கிவ்வேக்கு வந்து நிறைய பேர் லேட்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு வேற கேட்குறீங்க அது வந்து நான் எப்படி கிஃப்ட் கொடுப்பேன்னா நிறையா க யார் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்புறம் ஆன்சரை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்து நான் கிஃப்ட் கொடுப்பேன் அதில் பெஸ்ட்டாக யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் நான் கிஃப்ட் கொடுப்பேன் அதனால் லேட்டாக ஜாயின் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் மற்றவங்களோட அதிகமாக ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டு உங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தயங்காமல் கிவ்வேவில் லேட்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் வாட்ஸ்அப்பில் இன்னொரு டவுட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க வினசா எப்போ செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இந்த மந்த் எண்ட்லயே நான் செலக்ட் பண்ணிடுவேன் முன்னாடியே கூட செலக்ட் பண்ணிடுவேன் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் விவேகோட எயித்து क्वेश्चन என்னதுன்னா இந்த வீடியோவில் ஜுமாஜி கேம்போட ஃபர்ஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க ஆன்சரை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஹாரி நாம் கேம்பிங் போகிறதுக்கு தேவையான ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் அம்மா இந்த ரோசிய பிங்கியோ என்ன இன்ன வரவே இல்ல இவ்ளோ லேட் பண்றாங்க அதே மாதிரி இந்த ஜாக்கியும் சாமு பாறேன் இன்னமும் காணோ நான் எவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் கூட வீட்ல இருந்து டிராக்டர் எல்லாம் கழுவி சுத்தமா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனா இவங்கள பாறேன் சும்மா ரெடியாகி வரதுக்கே இவ்ளோ லேட் பண்றானுங்க ஏய் எனக்கு நம்ம கேம்பிங் போறது ஜாலியாவும் இருக்கு ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு ஏன்னா போன டைம் கேம்பிங் போகும்போது ஒரு கரடி வந்து நம்மளை தரத்துனே ஞாபகம் இருக்கா எல்லாத்துக்கும் ஏய் அதே இங்கே கவலையே படாதீங்க நான் சூப்பராக ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன் தெரியுமா அந்த இடத்துக்கு மட்டும் போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே நிறையா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்து குலுங்கி இருக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் ஆனால் அந்த இடம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதனால் நம்ம டென்ட்டு தான் போட்டு அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வர முடியும் அதனால தான் நான் என்ன பண்ணிக்கணா டென்ட்டு போடுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே நான் ரெடி பண்ணி டிராக்டரில் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டோம் சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எங்க அம்மாவால லேட் ஆயிடுச்சு நம்ம கேம்பிங் போறோம்ல அதனால ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படணும் எங்க அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்களா அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வந்துட்டோம் வழக்கம் போல இன்னைக்கும் நாங்க தான் லேட்டா சரி பரவாயில்ல விடுங்க ஓகே எல்லாம் ரெடி ஆயிடுச்சா போலாமா அப்புறம் மறக்காம ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க தானே அதை மட்டும் யாரும் விட்டுட்டு வந்துடக்கூடாது ஞாபகமா எடுத்து வச்சுக்கோங்க அதெல்லாம் எப்பவோ எடுத்து வச்சாச்சு உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஹரி நீ போய் டிராக்டர ஸ்டார்ட் பண்ணு நாங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்க வந்தறோம் சரி நான் போய் டிராக்டரை எடுத்துட்டு வரேன் நீங்க எல்லாம் ரெடியா இருங்க தலைவி எங்க பாத்தீங்களா இந்த ஹாரி டிராக்டர எடுத்துட்டு என்ன பண்ணானு உங்களுக்கு தெரியுமா அவங்க எல்லாரும் சேர்ந்து கேம்பிங் போறாங்க வாங்க வாங்க எல்லாரும் வந்து சீக்கிரமா ஏறுங்க ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு நாம சீக்கிரமா போனா தான் அங்க ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ண முடியும் அப்புறம் கேம்பிங்க்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கோங்க அங்க போய் மறந்துட்டேன் சொல்லி உட்க கூடாது ஏ ஹாரி என்னடா உன்னோட வண்டி இவ்வளவு அழகா பெயிண்ட் அடிச்சு வெச்சிருக்க பார்க்கவே சூப்பரா இருக்கு முன்ன இருந்ததை விட இப்போ இதலாம் அதிகமா இருக்கட்டங்குது என்னது அப்படியா சொல்ற இங்க நானும் பார்க்கறேன் அட ஆமா ஸ்பேஸ் நிறைய தான் இருக்கு ஏதோ ஆல்டர் பண்ணி வெச்சிருக்காட்டங்குது அதனால ஸ்பேஸ் அதிகமா இருக்கு ஏ ஆமாண்ணா ஹரி இந்த குச்செல்லாம் கூட வரிசையா செட் பண்ணி வச்சிருக்கிறது சூப்பராக இருக்குது இப்படின்னா நம்ம கீழேயே விழ மாட்டோம்ல போன வாட்டி கீழே விழுந்து கவுந்தடிச்சு விழுந்தமே அது ஞாபகம் வருது இப்போ கூட எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது ஓ உன்னடா போட்டுக்கிட்டா உங்கள் இடத்துல வந்து உட்காந்துருக்குங்க விழுங்கா உங்கள் இடத்துக்கு போங்க சரி சரி போகிறேன் எடு சும்மா பார்க்கறதுக்கு தான் வந்தோம் ஓ ஃபேன் பார்க்கும் இன்னும் என்னடா பண்ணுறீங்க சூக்காரணா வந்து ஏறுங்க ஓகே ஓகே ஏறிவிட்டா அவ்வளோ ஹாரி போலாம் ரை அபிரோசி இதுதான் நான் சொன்ன அந்த இடம் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாவ் ஹாரி சான்ஸ் இல்ல சூப்பரா இருக்கு இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா எவ்வளவு அழகா இருக்கு சுத்தியே எல்லா வேற फ्लावर्सாவே இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் ஏய் ஆமாப்பா எனக்கும் இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு தான் நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் தெரியுமா கரெக்ட்டா ஹாரி இந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு வந்துட்டான் அங்க பாருங்கல फ्लावर्स எவ்வளவு தூரத்துக்கு அழகழகா இருக்குன்னு விட்டுட்டு வா இந்த இடத்துல நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம் ஏ இங்க பாருங்களா இந்த இடத்துல காத்து கூட நல்லா ஜிலு ஜிலுன்னு அடிக்குது இல்ல சூப்பரா இருக்கு இந்த கிளைமேட் அது மட்டும் இல்லாம அங்க பாருங்களா அந்த பூவோட வாசனை எல்லாம் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் சரி சரி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி சீக்கிரமா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க எனக்கு ரொம்ப பசிக்குது கொஞ்சம் பொறுமையா இருடா ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன் இங்க பாரு உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் இருக்கு சாண்ட்விச் இருக்கு அப்புறம் ஹாட்டாக் இருக்கு ஐஸ்கிரீம் கூட இருக்கு எல்லாமே இருக்கு என்ன வேணுமோ அதை எல்லாரும் வயிறு ரொம்ப சாப்பிடுங்க சரியா அடேங்கப்பா என்னது இது இவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க நான் ஏதோ கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருப்பீங்க எல்லாருக்கும் பத்தாது ஆளுக்கு மட்டும் சாப்பிடலாம் நினைச்சேன் ஆனா பாத்தீங்கன்னா என்னாலயும் சாப்பிட முடியாத அளவுக்கு இவ்வளோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க ஆமாடா போன வாட்டி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து பத்தவே இல்லை அதனாலதான் இந்த டைம் நிறைய எடுத்துட்டு வந்துட்டோம் அது இல்லாம நம்மளா தூக்கிட்டு வரோம் டிராக்டர் தானே தூக்கிட்டு அதனாலதான் நிறைய தேவையானதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்துட்டோம் ஆஹ் ரொம்ப பசிக்குது ஃபர்ஸ்ட் நான் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போறேன் நான் வந்து சாக்லேட் சாப்பிட போறேன் சாப்பிட போறேன் ஹாட் டாக் கூட இருக்கா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் வா இந்த ஐஸ்கிரீம் எவ்வளவு டேஸ்டா இருக்கு பசியில சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னமே அதிகமா இருக்கு ஏய் என்னோட டைரி மில்க் சாக்லேட் கூட தான் ரொம்ப டேஸ்டா இருக்கு நீ என்ன சாப்பிட்டு பாக்கறியா ஏய் நாம எல்லாரும் சாப்பிட்டுட்டு பின்னாடி இருக்கல்ல அந்த கார்டன போய் ஏ சுத்தி பார்த்துட்டு வரலாமா ஏ நீங்க வேணா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க நாங்க நீங்க வரதுக்குள்ள டென்ட் ரெடி பண்ணி வச்சறோம் வா இது எவ்வளவு டேஸ்டியா இருக்கு அதுவும் இந்த ஹாட் டாக் செம்மயா இருக்கு முதல்ல இத எடுத்து கால் பண்ணிரணும் ஏய் ஜாக்கி கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா எனக்கு எது வித்தியாசமா ஒரு சவுண்ட் கேக்குதுப்பா நீங்களும் அதை கவனிச்சு பாருங்களேன் ஏய் ஆமா எனக்கு தான் அந்த சவுண்ட் கேக்குது அந்த சவுண்ட் அந்த பக்கம் தான் வருது நான் போய் பார்த்துட்டு வரேன் என்னது இந்த பக்கம் இருந்து தானே அந்த சவுண்டு வந்துச்சு திடீர்னு நின்றுச்சு என்னாச்சுன்னு தெரியலையே ஒரு வேலை ஏதாவது மிருகத்தோட சத்தமாக இருக்குமோ போன டைம் கேம்பிங் போன டைமில் வேற கரடி வந்துச்சே இந்த டைம் என்ன வரப்போகுதோ தெரியலையே என்ன இந்த ஜாக்கி போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னமும் காணோம் என்ன தான் அப்படி இருக்கான்னு தெரியலையே ஏ அந்த பைனா எடுங்க நான் அது வழியாக அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் எங்கே இருக்கான் என்ன எங்கேயுமே தெரிய மாட்டேங்கிறான் இந்த பக்கம் தானே போனான் காணமே அந்த சவுண்டு வேறு நின்றுச்சே இவன் தான் போய் எதோ பண்ணியிருப்பானோ அட அங்கே தான் இருக்கான் அங்கே நின்று என்ன பார்த்துட்ருக்கான் மரத்தடியிலேயே குமிஞ்சி ஏதோ பார்த்துட்ருக்கானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சீக்கிரமாக இங்கே வாங்கலை இங்கே பாருங்கள் மண்ணுக்குள்ள ஏதோ புதஞ்சி கிடக்கு நான் புதையிலுன்னு தான் நினைக்கிறேன் சீக்கிரமாக வாங்க ஏ அங்கே பாருங்க ஜாக்கி ஏதோ சொல்கிறான் சரியாக காதில் விடமாட்டிக்குது ஹாரிவா நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கேயே இருங்க நானும் ஹேரி போய் பார்த்துட்டு வந்துடுறோம் ஏ ஜாக்கி என்னடா அங்கேருந்து ஏதோ கத்திட்டு இருந்தேன் எங்களுக்கு சரியாவே காது கேட்கல என்னன்னு சொல்லு ஏய் கொஞ்சம் கீழே குமிஞ்சி பாருங்கடா அவங்க ஏதோ மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது நான் புதையிலேன்னு நினைக்கிறேன் நம்ம வேணா நோண்டி பாக்கலாமா டே வேணண்டா அது புதையலா இல்லாம வேற ஏதாவது ஆபத்தான விஷயமா இருந்தா என்ன பண்றது வாங்க நம்ம பேசாம போயிடலாம் ஹாரி நம்ம எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு அந்த மாதிரி போக கூடாது ஒருவேளை அது புதையலா இருந்தா என்ன பண்றது நம்மளுக்கு கிடைக்காம வேற யாருக்காவது கிடைச்சிரும்

என்ன தி இது பார்த்தா ஒரு கேம் போர்டு மாதிரி இருக்குது அப்பனா புதையணு இல்லையா இது வெறும் கேம் போர்டு தானா சே ஒரு நிமிஷத்தில் என்னோட கோடீஸ்வரன் ஆகணுன்ற கனவு மண்ணா போயிடுச்சே சரி வந்த வரைக்கும் லாபம்னு இதையாவது எடுத்துட்டு போகலாம் ஏய் இங்கே பாருங்க இந்த கேம் போர்டு எனக்கு மட்டும்தான் சொந்தம் இது நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன் நான் தான் இதை எடுத்துகிட்டு போவேன் ஏய் ஜாக்கி இவ்வளோ பெருசு இருக்கே எப்படிதான் தூக்கிட்டு போவேன் தோ இங்கே பாருங்க இப்படி தான் ஆபத்து தெரியாமல் இந்த பசங்க கேம் போர்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதால் வரப்போகிற பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்களோ தெரியல